இப்போ இந்த கோடை வெயில் வந்துருச்சு. கோடை வெயில் வரும்போது நார்மலாக பாடியில் ஒரு இரிட்டேஷன் இருக்கும், ஒரு எரிச்சல் இருக்கும், ஒரு வேர்வை ரொம்ப அதிகமாக இருக்கும், நமக்கு பிசுபிசுன்னு இருக்கும், உடம்பு ரொம்ப கசகசன்னு இருக்கும், ரெண்டாவது தாகங்கள் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக இருக்கக்கூடியது. மென்டலாக இருக்கக்கூடியது வந்து எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு அர்ஜ் இருக்கும். நம்ம எந்த வேலையுமே அதை செய்யணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுக்கு சம்மர் தான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சம்மரில் வந்து அந்த மாதிரி உடம்பும் மனமும் வந்து செயல்படுறதுனால நம்மளால் நம்மளுடைய தினசரி, அதாவது தினமும் நாம் செய்யக்கூடிய வேலையை வந்து சரியாக செய்ய முடியாது. நம்மளுடைய உடம்பானது வெயிலை தாங்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தாங்கும், அதுக்கு மேலே அது தாங்கவே தாங்காது. அப்போது இதை சமாளிக்கிறது எப்படி? ஒரு 10 நிமிஷம் ஒரு கூலிங் ப்ரீத்திங், அதாவது வந்து இயற்கையிலேயே வந்து குளிர்ச்சி தரக்கூடிய பிராணாயாமம், அதுக்கு பேர் வந்து குளிர்ச்சி தரக்கூடிய பிராணாயாமம். ஒரு 10 நிமிஷம் காலையிலையும் சாயந்தரமும் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆனது சூட்டை குறைச்சி இந்த வெயிலை தாங்கக்கூடிய சக்தியை நமக்கு கிடைக்கும். இது என்னென்னா 3 பிராணாயாமங்கிறது, ஒன்று சீத்தளி பிராணாயாமம், சீத்கரி பிராணாயாமம், சடந்தா பிராணாயாமம். இந்த 3 பிராணாயாமம், இது போக இன்னொரு பிராணாயாமம் பிரம்மரி பிராணாயாமம். இது 4 நம்ம பண்ணும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு 3 நிமிடங்கள் கொடுங்க, 12 நிமிடங்கள் வரும். காலையிலையும் சாயந்தரமும் பண்ணும்போது நம்மளுடைய உடல் ஆனது அதீதமான இருக்கக்கூடிய வெப்பத்தை ரிடியூஸ் பண்ணும், ஸ்லோவாக அது வந்து வெப்பத்தை வெளியில் ஏற்றும், நம்ம பாடியை வந்து கூலிங் எஃபெக்ட்டுக்கு கொண்டு வரும். அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் சீத்தளி பிராணாயாமா. ஒரு முறை நான் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 10 முறை இந்த மாதிரி நம்ம செய்யணும். அதாவது 3 நிமிஷம் ஒரு மூச்சு பயிற்சிக்கும் இன்னொரு மூச்சு பயிற்சிக்கும் சின்ன ஒரு இடைவெளி கொடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து சீத்கரி. இதுவும் வந்து என்னென்னா கூலிங் தரக்கூடிய, குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பிராணாயாமம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய நாக்கை வந்து மடக்கி மேல் அன்னத்தில், அதாவது அப்பர் பேலட்டில் வந்து டச் பண்ணிவிட்டு மெதுவாக வாய் வழியாக மூச்சை இழுத்துட்டு உள்ளே நிறுத்தி அப்புறம் மூக்கு வழியாக வெளியில் விடணும். இதுக்கு பேர் வந்து சீத்கரி அப்படின்னு. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல நாக்கை வெளியில் நீட்டிட்டு அப்புறம் மடக்குங்க. இந்த நாக்கை மேல் அன்னத்தில் ஒட்ட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். சில பேருக்கு என்ன ஆகுன்னா நாக்கில் டங்கில் வந்து கிராம்ஸ் வந்துடும், அப்படியே நாக்கு வந்து அப்படியே நின்று போகும், அப்புறம் நாக்கை முன்பக்கமும் எடுக்க முடியாது, பின்பக்கமும் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மடக்குங்க, பாருங்கள் இப்படி எடுத்துங்க. ஆரம்பத்தில் இப்படி பழகிட்டு அப்புறம் நாக்கை இது வந்து சஷந்தா. இந்த 2 பிராணாயாமமும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். நம்ம கொஞ்சம் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு கொடுத்தா தான் இந்த நாக்கை வந்து நம்ம சொல்கிறபடி செய்ய முடியும். அடுத்தது வந்து சடந்தா. சடந்தா பிராணாயாமம் அப்படிங்கிறது என்னென்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அதாவது வெரி கூலிங் எஃபெக்ட் உள்ள ஒரு பிராணாயாமம். இது வந்து ரொம்ப சிம்பிள், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரெகுலராக அதை செய்யலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், ஒன்றுமே கிடையாது. உங்கள் 2 பல்லையும் கடிச்சிக்கிட்டு வாயை சீரிக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி இதில் என்ன செய்கிறீங்க, அந்த பல்லு வழியாக மூச்சை நல்லா உள்ளே இழுத்து கொஞ்சம் வச்சுருந்துட்டு மூக்கு வழியாக வெளியே விடுறீங்க. எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும், வெளியில் விடும்போது நார்மல் ப்ரீத்தாக இருக்கணும். பாருங்கள் இதுதான் சடந்தா பிராணாயாமம். இப்போ சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு பிரம்மரி பிராணாயாமம். நம்ம கைகளை இப்படி எடுத்துக்கணும். நம்மளுடைய கைகளை எடுத்துட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து நம்மளுடைய காது ஓட்டை இருக்கு இல்லையா ஹோலுக்கு பக்கத்தில் இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நல்ல மூச்சை இழுத்த உடனே இந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏன்னா எப்பயுமே வந்து ஹோல் க்ளோஸ் பண்ணால் தான் ஏர் வந்து உள்ளே இருக்கும். க்ளோஸ் பண்ணலேன்னு வச்சுங்க, கண் மூக்கு காது வாய் எல்லா வழியாகவும் வந்து ஏர் வெளியில் போயிடும், நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. அதனால தான் இந்த ஏரை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள் இப்போ நான் வந்து மூச்சை மூக்கு வழியாக எடுத்து மூக்கு வழியாக தான் இதை விடணும். நல்லா பாருங்கள் மூச்சை நல்லா இழுக்கிறேன், என்னுடைய ஏர் ஹோலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். பாருங்கள்
ஒரு ஹனி பீ சவுண்டு இங்கே நம்ம ஏற்படுத்துகிறோம். இது மெதுவாக தான் பண்ணணும், உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். பியாண்டு த லிமிட், அதாவது உங்களுடைய லிமிட்டுக்கு மேலே பண்ணினீங்கன்னா மூச்சு வந்து அடைக்க ஆரம்பிக்கும், பிரச்சனை வரும். ஆனால் இது ஒரு அற்புதமான மெடிக்கல் பிராணயாமம். இது இதை வந்து நம்ம பண்ண பண்ண இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். 5000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அன்றைக்கெல்லாம் இந்த அளவுக்கு பாப்புலேஷனோ, அது இந்த அளவுக்கு வந்து கெமிக்கல் பொல்யூஷனோ அல்லது வந்து வேறு ஏர் பொல்யூஷனோ கிடையாது. 5000 இயர்ஸுக்கு முன்னாடி அப்போயே வந்து கூலிங் பிராணயாமம், அதாவது வந்து குளிர்ச்சி தரக்கூடிய பிராணயாமம் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எதுக்காகனா ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம், 200 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் இப்படி மாறும் அப்படின்னு தீர்க்க தரிசிகளாக அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய ஞானிகளும் நம்மளுடைய ரிஷிகளும் கண்டுபிடிச்சி அதை வச்சுருக்காங்க. வந்து சம்மரில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரும், நிறைய பேருக்கு இப்போ வருது, யங்ஸ்டர்ஸுக்கே வருது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து அது குறைச்சி கொடுக்கும். உடம்பில் வந்து அந்த குளிர்ச்சியை கொடுக்கறதுனால ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஹை பிளட் ப்ரெஷரை வந்து குறைச்சி நார்மல் லெவலுக்கு அது கொண்டு வருது இந்த பிராணயாமம். அப்படி நார்மல் லெவலுக்கு அது கொண்டு வரும் பொழுது நமக்கு அந்த ஸ்ட்ரோக்கினுடைய அறிகுறிகள் கிடைக்காது. இந்த பிராணயாமத்தை வந்து டெய்லி காலையில் ஒரு 10 நிமிடம், ஈவினிங் அதாவது சாயந்தரம் ஒரு 10 நிமிடம் நம்ம பண்ணணும். இது எப்போ பண்ணணும் அப்படின்னா வந்து சன் வந்து உதிக்கும் பொழுது தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடியோ அல்லது வந்து ஒரு 7-8 மணிக்கு பின்னாடியோ நம்ம இந்த மூச்சு பயிற்சியை பண்ணக்கூடாது. பிஃபோர் 7 o'clock முன்னாடி நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி இந்த இதை பண்ணிக்கணும், இந்த கூலிங் பிராணயாமத்தை பண்ணிக்கணும்.